ஊட்டி ரயில்வே ஸ்டேஷன் இப்படி தான் இருக்கு. இங்கே டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. இங்கேயும் நீலகிரி மவுண்டன் ரயில்வேயோட ஹிஸ்ட்ரி இருக்கு. வேணும்னு படிச்சுக்கோங்க. பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்து வந்த உடனே உதகமண்டலம் ஊட்டி. ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ ஊட்டியில் இருக்கோம், உதகமண்டலம். ஸோ ட்ரெயின் 2:00, டைம் 1:30 தான் இருக்குது. ஸோ இன்னும் ஹாஃப் அன் ஹவர் இருக்குது. டிலேன்னு சொல்கிறாங்க, ஹாஃப் அன் ஹவர். எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஒரு மியூசியம் வச்சுருக்காங்க, பால்காட் டிவிஷன், கொன்னூர். பெட்ரோமேக்ஸ் லைட், இதுதான் பெட்ரோமேக்ஸ் லைட். நம்ம மேட்டுப்பாளையம்லேருந்து ஊட்டி வந்தோம். ஸோ திருப்பி இப்போ ஊட்டிலேருந்து மேட்டுப்பாளையம் போகிறோம். எதுக்கு வந்து எதுக்கு போகிறேன்னு நீங்கள் கேட்கலாம். ஜஸ்ட் இந்த டாய் ட்ரெயினில் போகணுன்னு சொல்லி ஆசைப்பட்டேன். இனி ஜென்மத்துக்கு போக மாட்டேன், போதும் ஒரு வாட்டி எனக்கு. நீங்கள் ஊட்டி வரணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா டாய் ட்ரெயின் ப்ரிஃபர் பண்ண வேணாம். ரேட்டும் அதிகம், டைமும் அதிகம், அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீலிங்கே இல்லை. பெட்டர் பஸ் இல்லாட்டி ப்ரைவேட் வெஹிக்கிள், அவ்வளோதான். நம்ம வரும்போது இந்த பிளாட்ஃபார்ம் தான் நின்றது வண்டி. ஸோ இதுக்கு மேலே ஸ்டேஷன் கிடையாது, அவ்வளோதான். ஊட்டியோட லாஸ்ட் இங்கே ட்ராக் அதோட டெட் எண்டு. ஸோ திருப்பி ரிட்டர்ன் போய் தான் ஆகணும் இங்கேருந்து. சேம் வந்த மாதிரி தான். இது ரிட்டர்ன் கூட தற்காலில் தான் புக் பண்ணேன், ஏன்னா கிடைக்கவே மாட்டேங்குது டிக்கெட்டு. சேம் 328 ரூபா தான். நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்வான்ஸாக பிளான் பண்ணிக்கோங்க ஜேர்னி, ஏன்னா லாஸ்ட் மினிட் பிளான் இதில் ஒர்க் அவுட் ஆகாது. இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன், நிறைய பேர் வந்து டாய் ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, டிக்கெட்ஸ் நார்மல் டிக்கெட் எடுத்துகிட்டு டிசி சார்கிட்ட பேசினாங்க. அவர் ஜஸ்ட் மேட்டுப்பாளையிலேருந்து குன்னூர் வரைக்குமே 1300 கேட்டார் ஃபஸ்ட் கிளாஸ்னால். நார்மலாக ஃபஸ்ட் கிளாஸ் அது 400 or 450 இருக்குது, அவர் 1300 கேட்டிருக்காரு. ஸோ டபுள் ட்ரிபிள் கூட அது ஆல்மோஸ்ட். ஸோ நீங்கள் வெல் பிளான் பண்ணிட்டு தான் வர்றது பெஸ்ட்டு. என்னடா குளிர் போட்டு தாக்குதுன்னு நினச்சேன், பார்த்தா 11 இருக்குங்க 1:30 மணிக்கு. இதுவே கோயம்புத்தூரில் சென்னைனா இந்நேரத்துக்கு வெயில் பிச்சிக்கும். இங்கே 11 இருக்குது. வாவ், அதான் குளிர் போட்டு தாக்குது. இவங்க லிஸ்ட்டில் கொடுத்துருக்க ஸ்டேஷன் என்னமோ கம்மி தான், பட் ஆனால் நிற்கிறது வந்து எல்லா ஸ்டேஷன்லையும் நிற்குது. எப்படி சொல்கிறதுனா, இப்போ மேட்டுப்பாளையமுக்கும் குன்னூருக்கும் நடுவில் 4 ஸ்டேஷன் இருக்குது. இந்த ஹில் கிரவுண்ட் சொல்லி, அப்புறம் அர்வான் கார்டன் சொல்லி, அந்த மாதிரி ஸ்டேஷன்லாம் நிற்குது. ஸோ அது ஸ்டீம் இன்ஜின் இதால் வாட்டர் ஃபில் பண்ணுறது நிற்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம ட்ரெயின் வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் கோச் இப்படி தாங்க இருக்கு. Thank you.
நம்மளை புல் பண்ண போற லோக்கோ குன்னூர்ல லோக்கோ சேஞ்ச் இருக்கு. டீசல் இன்ஜின் எடுத்துட்டு திருப்பி ஸ்டீம் இன்ஜின் போடுவாங்க. குன்னூர் வரைக்கும் தான் இந்த லோக்கோ. ஸோ ட்ரெயின் ஏறி உட்காந்துச்சு. லாஸ்ட்ல உட்காந்து மழையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஷார்ப்பாக 2:00 எடுத்துட்டாங்க. அதே மாதிரி 5:30 போனால் நல்லாயிருக்கும். ஷார்ப்பாக மழை வேறு பெய்யுது. பாய் பாய் ஊட்டி. இதுதான் ஊட்டி லேக் மக்களே, நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஒரு ரெண்டு டியூப்லைட் இருந்துச்சு, பட் இந்த கோஸ்டில் நிறைய லைட்ஸ் இருக்கு. மக்களே, தூரத்தில் உங்களுக்கு இருக்காங்க பைசன் கேங்க இருக்காங்க. குன்னூரில் ஸ்டீம் இன்ஜின் வச்சுட்டாங்க, அதனால தான் சுலபமாக போகுது. ப்ளஸ் நாய்ஸியாக
வாட்டர் ஸ்டாக் நிறுத்திருக்காங்க. வாட்டர் ஃபில் லைட் இருக்கு லோக்கல். மலையை விட்டு இறங்கியாச்சு, கீழே வந்தாச்சு. கீழே இறங்கிட்டு அப்புறம் ஸ்பீடா போகுது. மக்களே, மேட்டுப்பாளையம்ல இறங்கியாச்சு. ஸோ இந்த விலாக் இங்கே முடிச்சிக்கலாம் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த், பாய்.